இந்த இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கி இருக்கிறது பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது. முதல் தடவை அவங்க விடுதலையாகி வரும்போது எகிப்திலிருந்து வந்தாங்க, ஒரே தேசத்திலிருந்து தான் வந்தாங்க. அதற்கு பிறகு செருபாபேல் தலைமையில் ஆலயம் கட்ட வரும்பொழுது அவங்க மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்திலிருந்து வந்தாங்க. அதாவது பாபிலோன்கிட்ட அடிமையாக போய் மேதிய பெர்ஷியத்திலிருந்து அப்படியே வராங்க. ரெண்டாவது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தேசத்திலருந்து தான் வருவாங்க. ஆனால் பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசம் அப்படின்னா, இந்த ட்ரிப்பு 1948 தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். நேற்று கூட அந்த வீடியோவை பார்த்தீங்க நீங்கள் அவங்க வர்றத. இந்த தடவை ஏறக்குறைய உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலருந்தும் வந்தாங்க. இந்தியாவிலேருந்து கூட போனாங்க. இந்தியாவில் கூட இந்த பக்கத்தில் கேரளாவில் கொச்சின்ல இருந்தாங்க, அங்கே கூட ஜூவிஷ் மார்க்கெட்னு உண்டு, பாம்பேயில் இருந்தாங்க, இப்படி பல ஊர்கள்லேருந்து, அஸ்ஸாமில் இருந்தாங்க, பல ஊர்கள்லேருந்து, இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு வைட் எல்லா நாடுகளிலிருந்தும் யூதர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆனால் இந்த யூதர்கள் தான் இன்றைக்கி எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உலகத்தில் இருக்கிற மீடியா கீடியா எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி ஃபோக்கஸ் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கு. உண்மையிலேயே என்ன தான் காரணம், இதுக்கு பின்னாடி என்ன தான் பின்புலம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, யூதர்கள் வந்து பாலஸ்தீனர்களோட இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணி எடுத்துக்கிட்டாங்க, ஸோ அங்கே இருக்கிற பாலஸ்தீனர்களை விரட்டி அவங்கள அகதிகளாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. பல நேரத்தில் இந்த இஸ்ரேல் பற்ற சம்மந்தப்பட்ட நியூஸ் பேப்பரில் டிவியில் வர்றதை நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கும். ஏன் இந்த இஸ்ரேல் இப்படியெல்லாம் பண்ணுது, ஏன் இவங்க இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே என்ன தான் நடக்குது, எது தான், யார் சொல்கிறது தான் உண்மை அப்படிங்கிறத வரலாற்றோடு நாம் கொஞ்சம் இணைச்சி பார்க்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த உண்மை தெரியும். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் 1918 அங்கே வருவதற்கு, அதாவது எங்கே வருவதற்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு வருவதற்கு, அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வருவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதாவது பால்ஃபர் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி இதை கேட்டவுடனே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அப்படின்னா இவங்க அங்கே வந்தவங்க தானா, அவங்க அந்த ஊருக்காரங்க இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு காரியம் தோணும். அப்போ இவங்க 1918 தான் வந்திருக்கிறாங்க, அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தவங்களெல்லாம் இவங்க வந்து விரட்டிட்டாங்களா அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே இருந்தாங்க, எப்போ இருந்தாங்க அப்படின்னா, பைபிள் வச்சுருக்கிற உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆபிரகாம் காலத்திலேயே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வந்து விட்டார்கள். ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு, ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு, யாக்கோபு பேர் தான் இஸ்ரவேல். அன்றைக்கி அவங்க வந்துட்டாங்க. யாக்கோபுடைய 4வது பையன் பேர் தான் யூதா, யூதர்கள். அப்பொழுது அவங்க அங்கத்தில் இருந்தால் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அங்கிருந்து ஒரு நாள் தேசத்தை விட்டு போய்விட்டார்கள், விரட்டப்பட்டார்கள். யாரால் விரட்டப்பட்டாங்க, கிபி 70 ரோமர்களால் விரட்டப்பட்டார்கள். விரட்டப்பட்டு உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டார்கள். இது தேவனுடைய திட்டம். ஏன் சொன்னால் அவங்க செய்தனால தேவனுக்கு விரோதமான காரியங்களில் அவங்க தேசம் அவங்க கையை விட்டு போயிடுச்சு, அவங்க அகதிகளாக போயிட்டாங்க. அப்படி அகதிகளாக போனவர்கள் உலகம் எங்கும் சிதறி போய் கிடந்தார்கள். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43:5-6 வாசிங்க. ஏசாயா 43:5-6 வாசிங்க. இருக்கிறேன், கிழக்கிலிருந்து வரப்பண்ணி மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன், வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி குமாரனையும் குமாரத்திகளையும் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஏசாயா 43:5-7 வசனங்கள் அது இருக்குது. இந்த தீர்க்க தரிசன வசனத்தின்படி அவர்கள் மீண்டும் தங்கள் சுய தேசத்துக்கு வரணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆபிரகாம் காலத்திலே அது அவருக்கு வாக்கு பண்ணப்பட்டது. ஆண்டவர் 15வது சொல்கிறாரு, தேசத்தின் நீளம் அகலம் எந்த மட்டும் எழுந்து நட, அதை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை 13வது 15வது ஆபிரகாம் கேட்குறாரு, இந்த தேசத்தை நான் எதனால் சுதந்திரத்துக் கொள்வேன், பலி செலுத்த சொல்கிறாரு. பலி செலுத்தின உடனே 430 கழிச்சு இந்த தேசத்தை தருவேன்னு சொல்கிறார். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி தங்கள் தேசத்துக்கு வந்து நாட்டினார்கள். அங்கே அவர்கள் ஆளுகை செய்தார்கள். தாவீது, சாலமோன், ரெகபியாம், எரேபியாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இல்லை, சிதேக்கியா ராஜா காலம் வரைக்கும் அவங்க அங்கே தான் இருந்தாங்க. வேதாகமத்தில் அதுக்கான ப்ரூஃப் இருக்குது, உலக பிரகாரமாயும் அதற்கான ப்ரூஃப் இருக்குது. ஸோ அவங்க அங்கே தான் தங்கி இருந்தாங்க, அந்த இடத்துல தான் அது நடைபெற்றது. அப்புறவர்கள் நாம் சொன்னபடி அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். 1918 அவர்கள் வருவதற்கு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது, அதுக்கு பேர் பால்ஃபர் டிக்ளரேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல் உலக யுத்தம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நல்லா கவனிங்க, இது கொஞ்சம் கதைகமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் சரித்திரமாகவும் இருக்கும். இந்த சரித்திர கிளாஸு ஸ்கூலில் பிடிக்காதவங்களுக்கு இது பிடிக்காது.
நாங்கள் ஸ்கூலுக்கு போனால் ஹிஸ்ட்ரி கிளாஸில் தூங்கிடுவோன்னு ஒரு குரூப் இருக்கும், சரித்திர கிளாஸாக நான் நல்லா தூங்கிடுவேன்னு. பொதுவாக நமக்கு இந்த ஸ்கூலில் சரித்திர கிளாஸை வர மத்தியானம் தான் வைப்பாங்க, நல்லா சாப்பிட்டு போய் உக்காந்தோம்னா கிளாஸ் எடுத்துகிறோம், நல்லா தூக்கம் வந்துடும். ஆனால் இந்த சரித்திரம் அதல்ல, இது மிக முக்கியமானது, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, அடுத்த சில வருஷத்திற்கு உங்களுக்கு தேவையானது. இப்போ இவங்க முதலாம் உலக யுத்தம் 1914-18 வரைக்கும் நடந்தது. அந்த யுத்தத்தின் போது இங்கிலாந்து தேசம் தோற்கிற நிலைமையில் இருந்துச்சு. அன்றைக்கி அவங்க தான் வல்லரசு. தோற்கிற நிலைமையில் இருக்கும்போது என்ன பண்ணுறன்னு தெரியாத போது சார் வைஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு யூத டாக்டர், அவர் விஞ்ஞானியும் கூட, அவர் சொன்னார், நான் கேட்குற பொருளை கொடுங்க, நான் உங்களுக்கு இந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன்னு சொல்லி மக்காச்சோளம், நம்ம சொல்கிறோம்ல சோளம்னு, இந்த மக்காச்சோளத்தை கேட்டார். அதை வச்சு என்னடா பண்ண போகிறான்னு பார்த்தா மக்காச்சோளத்தை வச்சு அவர் ஒரு வெடிகுண்டு கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அந்த வெடிகுண்டை அதை திரளாக நிறையா கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அதை வச்சு தான் இங்கிலாந்து முதல் உலக யுத்தத்தில் ஜெயிச்சிடுச்சு. இதெல்லாம் தேவ திட்டம், கர்த்தருடைய திட்டம் இது. ஜெயித்த உடனே அன்றைக்கி உள்ள இங்கிலாந்துடைய பிரதமர் கூப்பிட்டு கேட்டார், உங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய விரும்புகிறோம், உங்களுக்கு என்ன வேணும், இந்த யுத்தமே உங்களால் தான் ஜெயிச்சிருக்கணும்னு சொல்லும் போது நீங்களும் நானாக தான் என்ன கேட்டிருப்போம்னா, நாகர்கோயிலுக்கு பக்கத்தில் நல்ல சிட்டியில் நல்ல ஒரு 4 ஏக்கர் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு கேட்டிருப்போம் இல்லை. அவர் என்ன கேட்டார்னா, எங்கள் ஜனங்க அகதிகளாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க 2000 வருஷமாக, எங்கள் தேசம் இந்த யுத்தத்தில் உங்கள் கைக்கு வந்துடுச்சு, அதாவது அதை அவங்க ஜெயிச்சிட்டாங்க, இங்கிலாந்துக்கு இங்கிலாந்து வசம் இஸ்ரேல் தேசம் வந்துடுச்சு, அதுக்கு முன்னாடி துருக்கிக்கிட்ட இருந்துச்சு, உங்ககிட்ட வந்துடுச்சு. இப்போ ஜெனிவா ஒப்பந்தம்னு ஒன்று சொல்லுவாங்க, 1920 போட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி யுத்தம் முடியும் போது அந்த தேசம் யார் கையில் இருக்கிறதோ அது அவங்களுக்கு சொந்தம்னு அர்த்தம். இன்னை வரைக்கும் அந்த லா தான் இருக்குது. இந்த காஷ்மீரில் கூட பாகிஸ்தான் ஒரு காரியம் சொல்லுதில்லை, காஷ்மீர் எங்களுக்கு சொந்தம் சொந்தம்னு. அவங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, ஒரு யுத்தத்தில் ஓரளவு கொஞ்சம் உள்ளே வந்துட்டாங்க இந்தியாவுக்குள்ளே, அதனால் இது எங்களுது எங்களுதுன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்மளால் அவங்கள பல நேரங்களில் ஐநா சபையில் எதிர்க்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த சட்டம் வந்து 1920 ஜெனிவா ஒப்பந்தத்தை சார்ந்தது. அப்போது அவங்க சொன்னாங்க, இந்த இடம் வந்து இப்போ உங்கள் கையில் இருக்குது, எங்கள் ஜனங்க அகதியாக இருக்காங்க, நீங்கள் நினச்சா எங்களுக்கு நாங்கள் குடியேறதுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும், ஒரு அனுமதி கொடுக்க முடியும், அனுமதி கொடுக்க முடியுமான்னு கேட்டார் சார் வைஸ்மேன். அப்போது அவர் கேட்டதுக்காக இது செய்யப்பட்டது. அவருக்கு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு, அன்றைக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் பால்ஃபர், இவர் மூலமாக அந்த ஒரு தீர்மானம் ஏற்றப்பட்டு இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் சுய தேசத்துக்கு வரலாம், இப்போவும் அந்த தேசம் அவங்களுக்கு சொந்தமாகலை, வந்து குடியேறி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கப்பட்டது. அது கூட எவ்வளோ தெரியுமா, தேசத்தை மூணாக பிரித்து ஒரு பங்கு தான் கொடுத்தாங்க, 2 பங்கு அராபியர்கள் கையில், அன்னைக்கு பாலஸ்தீனர்கள் அவங்க கையில் தான் இருந்துச்சு. ஸோ இது நடந்துச்சு. அதற்கு பிறகு 1918-1948 வரைக்கும் 30 வருஷம் உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்ரேலும் வரல, எல்லாரும் அந்தந்த ஊரில் நல்லா செட்டில் ஆகிட்டான், ஜெர்மனியில், அங்கே ரஷ்யாவில், இட்டாலியில் நல்லா செட்டில் ஆகிட்டான், ஐரோப்பா முழுக்க செட்டில் ஆகிட்டான். ஆனால் அவங்க திரும்பி வந்தால் தான் 3வது தேவாலயம் கட்ட முடியும், 3வது தேவாலயம் கட்டுறதுக்கு அப்போ தான் ஏசு கிறிஸ்து வர முடியும், அந்தி கிறிஸ்து வருவா, எல்லா தீர்க்க தரிசனமும் நடக்கணும். எப்போ நடக்கணும், இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு தான் நடக்கணும். அதனால தான் நேற்று கூட வாசித்தோம், கடைசி நாட்களில் என் ஜனங்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி அஞ்சிக்கையாய் வருவார்கள், Hosea 3:4-5. ஆனால் இவங்க யாரும் வரல, எல்லாம் சூப்பராக செட்டில் ஆகிட்டாங்க, ஆண்டவர் தேசத்தை கொடுத்துட்டாரு, வர சொன்னால் வரலை. இப்போ தான் ஆண்டவர் ஆமோஸ் புஸ்தகத்தில் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற தொடங்கினார். ஆமோஸ் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது, வாசிங்க. ஆமோஸ் புஸ்தகம் 2:13 வாசிங்க. கோதுமை கட்டுகள் நிறைபாரமாய் ஏற்றப்பட்ட வண்டியில் இருத்துகிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் ஏற்றுவேன். நல்லா கவனிங்க, இது எதை பற்றின தீர்க்க தரிசனம்னா, இவங்க வரல, உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி ஒரு வண்டியில் கோதுமை கட்டை அடுத்து 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 வச்சு எவ்வளோ ஏற்ற முடியுமோ ஏற்றி ஒரு வண்டி அதில் அவ்வளோதான் ஏற்றணும்னு இருக்கும், அதை விட பயங்கரமாக ஏற்றுவாங்க, ஏற்றி போட்டு கட்டி நெருக்கி கூட்டிகிட்டு போவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை வண்டியில் ஏற்றுவேன்பார். நம்ம பைபிளில் ஆண்டவர் சொல்கிற தீர்க்க தரிசனத்தில் ஒன்று கூட தவறி போகாது, இம்மிய அளவு கூட தவறாது. கர்த்தர் சொன்னபடி இவங்க தேசத்துக்கு வரல, 1918 வரல. வராததுனால ஆண்டவர் எதிரிகளை எழுப்பினார். நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும், 1 ராஜாக்களில் சாலமோன் தேவாலயம் கட்டி முடிச்சிருவார், கட்டி முடிச்சுட்டு ஆண்டவருக்கு விரோதமாக போயிடுவார். விரோதமாக போனவுடனே கர்த்தர் சொல்வார், இனி நான் எதிரிகளை உனக்கு எழுப்புவேன்பார். அடுத்து 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 எதிரி எழும்புவான் பாருங்கள், 2 வசனத்தில் 3 எதிரி எழும்பிடுவான். ஆண்டவர் எல்லா பக்கத்துலையும் சாலமோனுக்கு எதிரியை எழுப்பிடுவார். அதே காரியம்தான் இப்போவும் நடந்துச்சு. இட்டாலியில் முசோலினின்னு ஒரு சர்வாதிகாரி, ஜெர்மனியில் ஹிட்லர்னு ஒரு சர்வாதிகாரி, ரஷ்யாவில் ஸ்டாலின்னு ஒரு சர்வாதிகாரி,
அத்தனை பேரும் எழும்பி யூதர்களை அடிக்க ஆரம்பித்தாங்க. அதில் இந்த வசனம், இந்த 13வது வசனம் துல்லியமாக, இது அப்போ எடுத்த வீடியோ, இது அப்போ உள்ளதான காரியம் இப்போது வலைத்தளத்தில் இருக்குது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு ட்ரெயினில், ஒரு 50 பேர் போகிற ட்ரெயினில் 150 பேரை ஏற்றுவார் ஹிட்லர். ஏற்றி பாதி பேர் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதே செத்து போயிடுவாங்க. அடிமைகளை அனுப்புனார், அடிப்பி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்புவார். இப்போ ஏற்றுறா பாருங்க, ஏற்றி உள்ள மூச்சு திணறி அப்படியே அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தண்ணி கிடைக்காம பயங்கரமாக இருக்கும். அப்படியே மொத்த மொத்தமாக ஏற்றி விடுவாங்க. அந்த அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு 50 பேர் தான் நிற்க முடியும். 100 பேர், 110 பேர், ஆமோஸ் 2:13, கோதுமை கட்டுகளை இருத்துகிறது போல இருத்துவேன். இந்த இருக்க அப்படியே அங்கே ஏற்றுறாங்க பாருங்க, எப்படி பாருங்க, ஒரு ட்ரெயின்குள்ளேருந்து எவ்வளோ பேர் இறங்குறாங்க பாருங்க. இது அப்போ நடந்ததான தீர்க்க தரிசனமான நிறைவேறுதல், கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக நிறைவேறுச்சு. இதில் செத்தவங்களை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, போகிற வழியிலேயே ட்ரெயின்லேருந்து பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவாங்க, பாடியெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. இது எப்போ நடந்துச்சு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் இல்லை, ஒரு 90 வருஷத்துக்கு முன்னாடி, 1936-43 60 லட்சம் யூதர்களை அவர் கொலை செய்தார். யார்? ஹிட்லர். கணக்கில் வந்தது மட்டும், கணக்கில் இல்லாதது நமக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னபடி அவர்கள் அடுத்து அதே 15வது வசனம் வாசிங்க, 15-16 வாசிங்க, 16. பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடிப்போவான். யூதர்களுடைய பலம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு வரைக்கும் தெரியுது யூதர்கள் எப்படின்னு. அன்னைக்கு யூதர்கள் எப்படி தெரியுமா, அவங்க அதே ஜெர்மனியில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தவங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜெர்மனியோடைய பொருளாதாரத்தை நிர்ணயித்தவங்க, ஜெர்மனியோடைய பேங்க்ஸ் எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருந்தது. ஒரே ஒரு ஆள் எழுப்புனா இந்த வசனம் 2:16, நிர்வாணியாய் ஓடிப்போவான். சொன்னபடியே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. அத்தனை யூதர்களையும் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு, இவங்கெல்லாம் இராணுவ வீரர்கள், எல்லாரையும் பிடிச்சி நிர்வாணியாய் ஓடிப்போவான். கர்த்தர் சொன்னபடி தீர்க்க தரிசனம். இது ஏன் யூதர்களுக்கு நடந்தது, தேவ பிள்ளைகளுக்கு நடந்தது? கர்த்தர் வாக்குத்தத்தை பண்ணி விட்டார், பால்ஃபர் டிக்ளரேஷன் வந்துடுச்சு, போய் தேசத்தில் குடியேறுங்கன்னு சொல்லிட்டார். ஆனால் இவர்கள் போகலை. அவங்க இருக்கிற இடத்துல இருக்கிற ஆசீர்வாதம், அங்கே கிடைத்ததான நிம்மதி, அங்கே இருக்கக்கூடியதான சொகுசு வாழ்க்கை அப்படியே இருந்துட்டாங்க. வேறு வழி இல்லை. கர்த்தர் தன் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற தொடங்கினார். எப்போவுமே நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன், கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணின போது அந்த வாக்கு தத்துவத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் அதை செய்ய வேண்டும். சொல்லுகிறவர் கர்த்தர். பாருங்கள், ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், ஒரு நாட்டுடைய ஒரு தலைவர் 5 வருஷம் இருப்பாங்க, அது மாநிலத்துக்கோ அது நாட்டுக்கோ அல்லது அமெரிக்கா கூட 4 வருஷம் தான் இருப்பாங்க. அவர் ஒன்று சொன்னால் தனக்கு கீழே இருக்கிறவன் கேட்கணும்னு விரும்புகிறாரு, கேட்காட்டி கோபம் வருது, உடனே மாற்றி விட்டுறாங்க. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரியாக இருப்பார், தனக்கு கீழே இருக்கிற அதிகாரி தான் சொன்னதை கேட்கணும்னா உடனே தண்ணியெல்லாம் காட்டுக்கு மாற்றிடுவேன்பாங்க, உடனே அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. தான் சொன்னதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண அதிகாரி நினைக்கிறாரு. சர்வ வல்லமை உள்ள தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர், அவர் வாக்கு எப்படிப்பட்டது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் மாறாத வாக்கு. அவர் சொன்னால் கீழ்படியணும், அவ்வளோத்தான். ஏன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு எனக்கு அதிகாரமே கிடையாது. நாம் யார்? சாதாரண சிருஷ்டி. இப்போ நான் பேசுனா இந்த மைக் பேசணும், இது ஒருவேளை பேசாமல் கொஞ்சம் மக்கார் பண்ணால் தூக்கி அடிச்சுருவோம், வேறு மைக் வாங்கிடுவோம். கொஞ்சம் ஹவுலிங் சவுண்டு வந்தால் தூக்கி அடிச்சுட்டு வேறு வாங்கிடுவோம், இது நல்லா இல்லைப்பா வேறு பிராண்டு வாங்கு. ஏன் நான் ஏன் இஷ்டப்படி செய்கிறதுக்கு தான் இது ஒரு சிருஷ்டி. ஆனால் நான் அவருக்கு முன்னாடி பார்க்கும்போது, அவர் ஸ்தாபித்த சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும் பொழுது, என்னை நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரம் பூமியின் தூளை போல இருக்கிறேன்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு எதிர்வார்த்தை, எதிர்பேச்சு, ஏன், எதுக்கு, கேள்வி. வான்னு சொன்னால் வர்றதுக்கு வர முடியும், நிறைய பேர் ஊழியத்தை கூப்பிட்டா அதுக்கு ஒரு எதிர்கேள்வி, அதுக்கு ஆண்டவருக்கு டெஸ்ட்டு. நீங்கள் இதெல்லாம் செஞ்சால் தான் நான் வருவேன், இந்த மாதிரி சொன்னால் தான் வருவேன். அவரும் பொறுமையாக அடையாளத்தை காட்டுறார், அடையாளத்தை கேட்குறாங்க. கிதியோன் சொல்கிறாரு, பனி வந்து தோல் மேலே பெய்யட்டும், சரி பெய்யுது. மறுநாள் சொல்கிறாரு, தோல் மேலே மட்டும் பெய்யக்கூடாது, சுற்றி பெய்யணும், அதுவும் நடக்குது. பரவாயில்ல, கிதியோன் வந்துட்டார், இப்போ நம்மால் வர்றதில்லை, இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கான், தோல் மேலேயும் பெய்யக்கூடாது, பனி மேலேயும் பெய்யக்கூடாது, ஏன் மேலே பெய்யணுங்கிறான். இப்போ நம்ம எல்லாம் அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஆளாளுக்கு அடையாளத்தை சொன்னாலும் கேட்கறதில்ல. விளைவு என்ன? போய் வாயில் தொரடு போட்டு இழுத்துட்டு வருவார். கர்த்தர் சொல்லி எப்பவுமே சரி, கர்த்தர் சொல்லும் போது நம்ம கண்ணு பார்க்குற விஷயம் அவர் சொன்ன ஆசீர்வாதத்துக்கு உகந்ததாகவே இருக்காது. யோசேப்பை பார்த்து சொன்னார்,
தரிசனம் கிடச்சிருச்சு, உன் சகோதரர்கள் உன்னை விழுந்து பணிந்து கொள்வார்கள். மறுநாள் காலையில் தூக்கி குழியில் போட்டான். ஆப்போசிட்டாக நடக்குது, எந்த சகோதரர் வணங்குவாங்கன்னாங்களோ அந்த சகோதரர் என்ன பண்ணிட்டான், குழியில் போட்டான். அடுத்த நாள் வித்துட்டாங்க, எல்லாம் ஆப்போசிட். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறியது, 100% நிறைவேறியது. அவ்வளோதான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போயிட்டே இருக்க வேண்டியது தான். எப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் எதிர்பேச்சு பேசுகிறீங்களோ மனசில் வச்சுக்கொள்ளுங்க, நிர்வாணியாய் ஓடி போவான். கோதுமை